வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலேட் லைவ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதயம் தேட்டர் வந்து மூட போட்டுறாங்க அப்படிங்கிற அந்த டாக் ஆஃப் த டவுன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 41 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்னமும் இந்த தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது. அதாவது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லால் சலாம் படம், சைரன் படம் இதில் வந்து ரிலீஸ் பண்ணி இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் இந்த தேட்டர் ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த தேட்டர் ஏன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிற அமைச்சோம்னா, அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பற்றாது, இது தனியாக ஒரு வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் அதை தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த தேட்டர் வந்து ஆரம்பித்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கனாக்கா, சென்னை வளரும்போது இதுவும் ஒரு புதிய பரிணாமமாக இந்த தேட்டரை வந்து அங்கே கட்டினாங்க. ஸோ இந்த தேட்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவிலேயே வந்து ஒரு முதல் டீலக்ஸ் தேட்டராகவே வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, காலப்போக்கில் இந்த தேட்டரினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த சவுண்ட் சிஸ்டம் ஆகட்டும், ஸ்க்ரீனிங் ஆகட்டும், எல்லாமே வந்து புதுசு புதுசாக வர வர இவங்களும் அதை மாடிஃபை பண்ணிட்டு தான் வந்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த டிடிஎஸ் ஆகட்டும், இல்லை டால்பி அட்மாஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதான் ரசிகர்களின் கோரிக்கைகள்லாம் வந்து அப்பப்போ வந்து ஏற்று இந்த மாற்றங்கள் வந்து அந்த தேட்டர் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த தேட்டர் 3 தேட்டராக இருந்தது 4 தேட்டராக மாற்றினாங்க. அதாவது வந்து உதயம், மினி உதயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றினாங்க. அது எதனால் அப்படின்னாக்கா, வந்து ரசிகர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் குறையும் போதும், அதே மாதிரி தேட்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போன போதும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து அந்த இதில் ஏற்படுத்தினாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான், பட் இருந்தால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மினி உதயம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மேலே வந்து ஒரு பால்கனி இருந்துச்சு உதயம் தேட்டருக்கு, அந்த பால்கனியை கன்வெர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மினி உதயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டரை மாற்றியிருந்தாங்க. நாங்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரில் போய் பார்க்கணும், மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவளோட நாங்கள் போயிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் போயிருந்த நேரத்தில் வந்து தேட்டர் ரன் ஆகிட்டதுனால நாங்கள் உள்ளே போக முடியல, அதனால் நாங்கள் வெளியில் இருந்து மட்டுமே எடுத்தோம். ஸோ அந்த எடுத்த காட்சி நீங்கள் இப்போ பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, உதயம் தேட்டருக்கு வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த உதயம் தேட்டர் வந்து இப்போ மூட போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உதயம் தேட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து பல விதமான நினைவுகள் எல்லாத்துக்குமே ரசிகராகி உங்களுக்கு எல்லாமே இது இருக்கும். ஸோ அதை பற்றின விஷயங்களுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். படம் ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கு, லால் சலாம் அப்படிங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் வந்து மக்கள் யாருமே இல்லாதனால நாங்களே வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றின விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா எல்லா ஸ்டார் படங்களுமே இதில் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாத்தோட படமுமே இதில் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேட்டர் சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப் வந்து உதயம் தேட்டர் பஸ் ஸ்டாப்னே பேர். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அங்கே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு பில்லர்னு ஒரு இருக்கும், அதாவது அசோக் பில்லர். அசோக் பில்லர் வந்து ஒரு நினைவு தூணாக இருந்தால் கூட, இந்த உதயம் தேட்டர் தான் வந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்கு உண்டான ஒரு நினைவு இடமாகவே இருக்குது. அதனால் வந்து மக்கள்லாம் ஒரு மாதிரியான ஃபீலிங்கில் தான் இருக்காங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்த வந்து ஒரு வேறு ஒரு கட்டுமான நிறுவனம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, ஏன்னா இந்த மாதிரியான புதுமைகள் உள்ளே வரும்போது பழசு மாற தான் செய்யும். அப்படி மாறும்போது கட்டாயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இழக்க தான் செய்யும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தேட்டர்ஸ் வந்து நம்ம மூடியிருக்காங்க, நமக்கே தெரியும். பட் இந்த தேட்டர் மூடுறதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம், வெஸ்ட் மாம்பலம், இந்த பக்கம் வந்து அசோக் நகர், கேகே நகர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஆரம்ப கட்டத்தில் நல்லா வந்து இங்கே படம் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேட்டர் இருந்தது டீலக்ஸ். அப்போ அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு டீலக்ஸ் தேட்டர் இதுதான். ஸோ இப்போ வந்து நிறையா மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த தேட்டரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகி, ஸோ இப்போ இந்த தேட்டரில் படமே வந்து கம்மியாக தான் ஓடுது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். படம் பார்த்துருக்கீங்க? படம் தான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ தேட்டர் மூட போகிறாங்களா நம்ம திரும்ப உங்களுக்கு? அப்படியா? ஓ ஓகே. இந்த தேட்டர் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, வேறு ஒரு கட்டுமான நிறுவனம் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு கரெக்டாக 1 மந்தில் இந்த இதை இடிச்சிட்டு வேறு பில்டிங் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஓகே தான். நான் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இது இந்த தேட்டரில் வந்து
கொஞ்சம் இது கொஞ்சம் வசதியாக இருக்காது, இது இது கொஞ்சம் வயசானவங்க, இது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களாம் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காருவாங்க. அதனால் இது இது எல்லாருமே இது ரொம்ப நாள் இது டாக்டரை மாற்றணும்னு சொல்ல சீட்டு ஒன்றா சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னாங்க. பார்த்தா இப்போ டாக்டர் எடிக்க போகிறேன்றாங்க. இது ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு, ஆனால் இது இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. நான் வந்து இது சின்ன வயசுல இது சூப்பர் ஸ்டார் பண்ணால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அதனால் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அவ்வளோதான். மற்றபடி அந்த சீட்டுனால தான் கொஞ்சம் இங்கே இது நிறைய பேர் இங்கே கொஞ்சம் வரமாட்டாங்க அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இப்போ இந்த தம்பி என்ன சொல்கிற அப்படின்னா, ஏற்கனவே இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது, எனக்கும் தெரியும் ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த காலத்தில் அது டிசைன் பண்ணனால அது அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து மக்கள் இங்கே இருக்கிற வந்து ஒரு அடுத்தடுத்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் தான் இது. பட் இருந்தாலும் தம்பி ரொம்ப ஃபீல் தான் பண்ணுறாப்புல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் தேங்க்ஸ்ப்பா. ஸோ நீங்கள் உங்கள் மக்களாகி நீங்கள் இந்த இது என்ன கருத்து தெரிவிக்கிறீங்களோ நம்மளுடைய சேனலில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.